என்னன்னா வந்துட்டு ஒரு தற்சமயமா ஒரு எனக்கு வந்து முன்னாள் சிஎம் ஓபிஎஸ் இருக்காங்க அவங்களோட மகன் வந்து அவங்க ஃபேமிலி வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஜாயின் ஐ மீன் ஃபேமிலி ஃப்ரெண்டா இருந்தோம் ரொம்ப வருஷமா இருந்தோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நாங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம் ரவி அண்ணா வந்து எனக்கு வந்து ஒரு அண்ணன் மாதிரி நான் நினைச்சிட்டு நம்ம ஒரு ஃபேமிலியா நாங்க பழகிட்டு அப்படிதான் இருப்போம் ஏன்னா ஒரு ஃபேமிலினா வந்து ரொம்பவே க்ளோஸாவே நாங்க இருப்போம் ஏன்னா வந்து அவங்க வீட்டுக்கு ஒரு விசேஷனாலும் எங்க வருவாங்க எங்க வீட்டுக்கு ஒரு விசேஷம்னாலும் அவங்க வருவாங்க எதுனாலும் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல நட்போட தான் நாங்க இருப்போம் அவங்க ஒய்ஃப் ஆனந்தி தான் எனக்கு ஃப்ரெண்டு அவங்க மூலியமா தான் எனக்கு அவங்க வீட்டு ஃபேமிலி எல்லாருமே தெரிய வந்தது இது என்ன ஆயிடுச்சுன்னா நாளடைவில் வந்து அவங்களோட ஆனந்தியோட ஃப்ரெண்டு தான் மலர் ஸோ அவங்களையும் எனக்கு அறிமுகமாச்சு இப்படியே நாங்கள் ஒரு நாளடைவில் போகையில ஆனந்திக்கும் ரவி அண்ணாக்கும் கொஞ்சம் நாளாவே ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு ஏன்னா மலரை வந்து அவங்க வந்து அவங்களோட ஒரு தொடர்பில் இருக்கவே வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு வந்தனால என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நாள் ஆகி உங்களுக்கே தெரியும் பால அண்ணா கூட அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு டிவோர்ஸ் ஆனவுடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு அதான் இவர் வந்து அவங்க ஒரு செகண்ட் அவை வச்சிருக்காரா என்னன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு லைஃப் அவங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கையில ஆனந்திக்கு ஒரு மனக்கசப்பு இருக்க தான் செய்யுது எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுமே அது ஒரு மனக்கசப்பு இருக்க தான் இருந்துச்சு ஸோ நாங்கள் ஆஸ் அ ஃப்ரெண்டாக தான் நாங்கள் பார்ப்போம் ஏன்னா பர்சனல் விஷயத்துக்குள்ள நாங்கள் தலையிட மாட்டோம் இப்படி இருக்கையில் என்ன ஆயிடுச்சுன்னா சமீபத்தில் வந்து எனக்கான ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் என் ஃபேமிலியில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கவே நான் என் ஹஸ்பண்டை ஒரு 2021 டிவோர்ஸ் பண்ணிட்டேன் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து இவர் நாளடைவில் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருந்தார் திடீர்னு கொஞ்சம் ஒரு 7-8 மாதம் முன்னாடி அவர் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணி ரவியண்ணா உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்காரு நீங்கள் வந்து அவரோட பேசுங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி இப்படிலாம் பேசவே நான் சொன்னேன் அதுவும் அவரோட ஃபோன்லேருந்து ரவியண்ணா ஃபோன்லேருந்து தான் வந்துச்சு ரவியண்ணா வந்து ரொம்ப மரியாதையாக தான் பேசுவார் வைப்பார் ஆனால் அந்த ஃபோன்லேருந்து வரவே நான் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு ஆனந்திக்கிட்ட முத சொன்னேன் அவங்கக்கிட்ட தான் சொன்னேன் இந்த மாதிரி இப்படி ஒரு கால் வருது அண்ணன் ஃபோன்லேருந்து ஆனால் வேறு ஒரு நபர் பேசுகிறாரு அப்படின்றத நான் சொன்னேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் சொன்னாங்க என்னன்னு தெரில மேபி அப்படிலாம் இருக்காது அவர் வந்து யாரோ அவர் ஃபோனை தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எடுத்து மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்களோட ரவியண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸும் என்னோட ஸ்கூல் நானும் படித்த ஸ்கூல் எல்லாமே ஒரே ஸ்கூல் கொடைக்கானல் தான் சென்ட் பீட்டர்ஸ் தான் நாங்கள் படித்தது ஸோ அந்த ஸ்கூலில் இருந்த நபர் எல்லாருமே எங்களுக்கு ஒரு 50 பேர் வந்து மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவே அவங்க யாராவது பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஒன்னே தெரிஞ்சு அப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் நான் அதை விட்டுட்டேன் சரி அது ஒன்றும் பெருசுப்படுத்த வேண்டாம் ஏன்னா ரொம்ப கொச்சையாக பேசினாரு எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு நான் வந்து ஒரு அண்ணனாவும் உங்கள் ஒரு ஓபிஎஸ் சாரை வந்து ஒரு அப்பா மாதிரி நான் பார்க்குறேன் இவ்வளோ இதுவாக பார்க்கையில வந்து ஒரு ஃபேமிலியாக பழகிறோம் ஒரு ஃபேமிலியாக பழகையில உங்களுக்கு அதுக்கு மேலே அர்த்தம் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் அப்படி சொல்லையில் என்ன ஆயிடுச்சுன்னா இவர் வந்து அந்த மாதிரி என்கிட்ட இவர் பேசியிருக்க மாட்டாரா இருப்பாரான்றது எனக்கு தெரியல ஏன்னா அவர் ஃப்ரெண்ட் அப்படி பேசவே சரி யாரோ அவங்க வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து நம்மளை சும்மா விளையாட்டுக்கு பேசுகிறாங்களோ பண்ணுறாங்களோ நான் விட்டுட்டேன் அது போன வருஷம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நடந்தது இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய அனாமஸ் கால்லாம் வரும் அப்பப்போ யார் என்னன்னு கேட்டால் சரி அதெல்லாம் வெளியே எப்பவுமே நடக்கிறது தான் பெண்களுக்கு அப்படின்னு நம்ம ஒரு அவாய்ட் பண்ணிடுறோம் இது என்ன ஆயிடுச்சுன்னா April 1st அன்னைக்கு இவர் ஃபோன்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு கால் வரவே நான் எடுத்து எப்பவுமே வந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து எனக்கு ஃபோன் வந்தால் எந்த எப்படி என்ன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம எடுப்போம் என்ன ஒரு இது அதே மாதிரி அவங்களும் எடுப்பாங்க நம்ம ஒருத்தவங்க உதவியாக இருந்துப்போம் அப்படி இருக்கையில் என்னவோ ஃபேமிலி பிரச்சனை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசல நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு 12:45 அப்படி இருக்கும் ஃபோன் கால் வந்தது ஒரு 1 o'clock ஆஹா அதுக்கு முன்னாடி நாள் April 1st முன்னாடி நாளே ஒரு மிஸ் கால் இருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் அண்டே உங்கள் மிஸ் கால் நம்ம பார்க்க நைட் லேட்டாக வந்ததுனால நான் பார்க்கல தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னேனே சரி நான் அவர் ஒரு பதிலும் சொல்லலை மறுநாள் கால் வந்துச்சு சரி ஏதோ தேவைக்காக கால் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன் எடுத்து பேசையில் என்ன பண்ணார் கொஞ்சம் நல்ல ஒரு 1/2 hour நல்லா பேசினார் பாப்பா எப்படி இருக்காங்க தம்பி எப்படி இருக்காங்க எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க பாப்பா எப்படி இருக்காங்க தம்பி இருக்காங்க நீ இப்போ எப்படி லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்க என்ன எது எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு நான் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் இப்போ அடுக்கு போயிட்டு இருக்கேன்னு அம்மா என் கூட இருக்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ரொம்ப ஆபாசமாக திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு எதுக்கு இப்படி பேசுறாரு அண்ணன் நான் உங்களை என்ன கோவம் வந்துட்டு நான் சொன்னேன் அண்ணன் உங்களை தங்கச்சி மாதிரி பழகிருக்கேன் இவ்வளோ காலம் ஒரு 8-9 வருஷமா அப்படி பழகி இருக்கிறோம் ஆனால் நீங்கள் வந்து இப்படி திடீர் பேசுறீங்க நல்லா இல்லைண்ணே இந்த மாதிரி பேசாதீங்கன்னா அவர் அது இதுவே பண்ண சும்மா இரு நீ எனக்கு தெரியும் நீ என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க நான் யாரு என்ன உனக்கு வந்து நான் எல்லாமே செய்கிறேன் நான் உன்னை பார்த்துக்கிறேன் மலர் மாதிரியும் நான் உன்னை வச்சு பார்த்துக்கிறேன் நான் கல்யாணம் கூட பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் அண்ணே இது நல்லா இருக்கண்ணே உங்கள் பேச்சு நல்லா இருக்கா ஒரு ஃபேமிலியிலேருந்து ஏற்கனவே நீங்கள் ஒரு தப்பு பண்ணி போயிருக்கீங்க அதுவே வந்து ஒரு பெரிய தப்பு அதை விட்டுட்டு இன்னொன்று வந்து ஆனந்தி எனக்கு ஃப்ரெண்டு
இந்த சைடு வந்து மலரும் எனக்கு தெரியும் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்களே நல்லா இருக்கானே அப்படி நான் கேட்கவே அவர் என்ன பண்ணிட்டாரு நீ வீடு நீ வந்து இந்த மாதிரி பண்ணா நான் போனை கட் பண்ணிட்டேன் ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க நான் போனை கட் பண்ணிட்டேன் எங்க மாமியார் கூட இருக்காங்க வீட்டுல போனை கட் பண்ணவே என்ன பண்ணிட்டாரு மறுபடியும் வாட்ஸ்அப் கால்ல தான் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு சரி நீ எதுக்கு எடுத்தோம்னா ரொம்ப ஆபாசமா நான் வந்து அந்த ஆபாசத்தை வந்து அவர்கிட்ட இந்த எதிர்பார்க்கல சத்தியமா அவர் வந்து இப்படி ஒரு பேசுவாரு நான் எதிர்பார்க்கல ஆனா இவ்வளவு ஒரு கொச்சையா பேசினது எனக்கு வந்து ரொம்ப வீடியோ கால்ல வா வீடியோ கால்ல வர சொல்றதும் வந்து ரொம்ப ஆபாசமா எனக்கு ஒண்ணுமே புரியலங்க எப்படிங்க ஒரு தம்பின்னு பழகுறோம் கடைக்காரங்க கிட்ட பழகுவோம் ஒரு ஆட்டோக்காரங்க கிட்ட பழகுவோம் அவங்களுக்கு இருக்கிற ஒரு நாகரிகம் ஒரு ஒரு அந்த உணர்வு கூட அவருக்கு இல்லையா எம்பியா இருந்தா என்ன வேணாலும் ஏங்க நான் ஒண்ணு இல்ல குடிச்சிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் மாம்பிளைங்க அந்த வரை ஒரு மென்டாலிட்டில தான் நான் எனக்கு இந்த கேஸே கொடுக்க வரேன் கண்ணு மண்ணு தெரியாதா ஒரு அம்மாக்கும் தங்கச்சிக்கும் வித்தியாசம் தெரியாதா அப்படி என்னங்க குடி உங்களை எல்லாம் வந்து இது பண்ணுது என்னதான் அப்படி குடிச்சிட்டு அராஜகமா அநாகரிகமா வீடியோ கால்ல அந்த வீடியோ கால்ல வரேன்னு சொல்றதே எனக்கு ரொம்ப கொச்சையா இருக்குது ஏன்னா எனக்கு தெரியும் என்ன மாதிரியான ஒரு எண்ணத்துல வந்து வீடியோ கால் வர சொல்றாங்க இவங்க எல்லாம் அப்படின்னு நல்லாவே தெரியும் நான் வந்து இந்த வீடியோ கால் இது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது வாட்ஸ்அப் கால்ல எனக்கு வீடியோ கால்ன்றது வந்து எப்பவுமே பிடிக்காது ஏன்னா எனக்கு வெளியூர்ல யாரும் இல்ல ஆனாலும் வீடியோ கால் ஆனா ஃபேமிலி டு ஃபேமிலி பேசுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பட் ஆனா இதை வந்து ஒரு ஆண்கள் வந்து ஒரு பெண்கள் கிட்ட அபா ஆபாசமா பண்றதுக்கு அதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கொச்சையா நடந்துக்கிறதுக்கு ஒரு பெண்களோட உடல் அமைப்பை வந்து கேவலமா பேசுறது இதெல்லாம் என்னங்க இது அவங்கவுங்களுக்கும் அம்மா இருக்கு அக்கா இருக்கு அவருக்கு ஒரு தங்கச்சி ஒரு அக்கா இருக்கு அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு நாளைக்கு அவங்களுக்கு எல்லாம் வந்தா விட்டுருவாங்களா ஏன் கண்டிப்பா விடவே மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாம் எம்பி ஃபேமிலி முன்னாள் சிஎம் ஃபேமிலி யாராவது ஒரு ஆள் நீங்க ஒரு ஆள் மட்டும் அவங்க கிட்ட அவங்க பொண்ணுங்க கிட்ட பேசி பாருங்க விட்டுருவாங்களான்னு மட்டும் பாருங்க ஒண்ணு இல்ல ஒரு ஏன்னு சொன்னா கூட உங்களை எல்லாம் யாரையும் விட மாட்டாங்க ஆனா வந்து ஒரு சாதாரண வீட்டுல ஃபேமிலியில இருக்க பொண்ணை மட்டும் என்ன வேணாலும் சொல்லலாம் என்ன வேணாலும் பண்ணலான்றது எந்த விதத்துலங்க நியாயம் ரொம்ப அருவறுப்பா இருக்குங்க இந்த இவர் பண்ணது வந்து எனக்கு நான் வந்து வாட்ஸ்அப் பண்ணல நான் மறுபடியும் அவங்க வைஃப் கிட்டயும் சொல்லிட்டு நான் மெசேஜும் போட்டேன் மறுநாள் அண்ணன் நேத்து நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கவே கூடாது அதுவும் நான் ஒரு தங்கையா நீங்க வந்து எப்ப பேசினாலும் தங்கை நீங்க பேசிட்டு நான் ஒரு அண்ணன் பேசி அண்ணன்றதுக்காக நான் எவ்வளவோ வேலை அவங்க ஃபேமிலியில அவங்களுக்கான உதவி நான் வந்து மனசார நான் செஞ்சிருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்த என்னைய போய் நீங்க இப்படி பேசிருக்கீங்க நல்லா இல்லனே பிள்ளைங்க பழகுது நாங்க உங்க வைஃப் எல்லாம் பழகுறோம் எல்லாருமே பழகுற ஒரு இடத்துல இந்த மாதிரி கொச்சையா நீங்க பேசுறீங்க நல்லா இல்ல இதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி வாட்ஸ்அப் கால்ல ஃபுல்லாவே சொல்லிட்டேன் மன்னிப்பு கேட்ட மாதிரி ஒரு பாடம் இல்ல அதை பத்தி அவருக்கு வந்து ஒரு எண்ணமும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கால் வருது நீ என்ன பெரிய இவளா நீ வந்து என்ன வேணாலும் பண்ணிருவியா அவன் யாரு தெரியுமா அவன் எம்பி ஏன்னா அவங்க மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பல அப்ப நான் சொன்னேன் அப்போ அவருக்கு வந்து அவர் எம்பியாவே இருக்கட்டும் அதுக்கான ஒரு நாகரிகம் என்னோட தன்மானம் போகுதுன்னா நான் எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன் மன்னிப்புன்னு ஒரு விஷயம் நான் கேட்கறேன் அதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறேன் இன்னும் எனக்கு கூடிய சீக்கிரம் அவர் மன்னிப்பு வாட்ஸ்அப்ல கேட்டாருன்னா நான் விட்டுருவேன் கேட்கலன்னா நான் மீடியா கிட்ட போயிடுவேன் வாட்ஸ்அப்ல எல்லா மெசேஜும் நான் போட்டுட்டு அதுக்கப்புறமா எனக்கு எந்த ஒரு பதிலும் வரல பதில் வரல ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து மிரட்டல் வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து இனி வந்து இதுக்கெல்லாம் நான் பயப்படுறதுக்கெல்லாம் இல்ல ஏன்னா என்ன வேணாலும் நடக்கட்டும் இன்னைக்கு எனக்கு நடக்கிறதுனால என் பொண்ணுக்கு நடக்குங்க நான் இன்னைக்கு நான் ஒரு என் பொண்ணுக்கு எதிர்க்க எடுத்து காட்டா இருந்தா மட்டும்தான் நாளைக்கு நான் வந்து அவளுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்க முடியும் புரியுதுங்களா நான் பயந்துட்டு போனேனா இன்னைக்கு இது மாதிரி எத்தனை பேருக்கு நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது நான் என்ன வேணாலும் ஆகட்டும் நல்லா யோசிச்சு கொஞ்ச நாள் நான் பயந்தும் இருந்தேன் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல சரி ஓகே நம்ம இதை விட்டுலானாலும் விடவும் மனசு வரல ஏன்னா அருவறுப்புன்றது வந்து ரொம்ப நம்ம யோசிக்கல அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் பண்ணதுக்கு அப்புறம் அவரை வந்து நான் விடுறதா இல்லை சரி ஓகே அவங்க வைஃப் கிட்டே நான் சொன்னேன் அவங்க வைஃப்ல அவங்க அப்பா கிட்டேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் நவம்பர் மாசம் நான் போய் ஊர்லயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு கால்லாம் வருது மிரட்டெல்லாம் வருது இது வந்து நீங்க எதுக்கும் பாத்துக்கோங்கன்னு ஒரு வார்த்தையும் போட்டு வச்சுட்டேன் இவர் ஏப்ரல் மாசம் தெரிஞ்சேதான் அவர் பண்றாரு நான் எல்லாமே அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன் அவங்க வைஃப் கிட்ட சொல்லிட்டேன் எல்லாமே தெரிஞ்சுதான் அவர் இதை பண்றாருன்னா அவருக்கான பதவி அவருக்கான அதிகாரம் இருக்கலாம் இன்னைக்கு இந்த நிமிஷத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது ஆனாலும் நான் இந்த நிமிஷத்தை எதுக்கு நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன்னா நாளைக்கு எங்கேயும் இந்த மாதிரி நடக்குதோ நடந்துட்டு இருக்கலாம் அது நடக்காம உங்களால ஒரு பெர்சன்டேஜ் வந்து தவிர்க்க முடியும் அதனாலதான் நான் இதை சொல்றேன் கண்டிப்பா இத கேஸா தான் எடுத்துட்டு போவேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு 6/16 வந்து நான் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் எனக்கு எந்த ஒரு காலும் வரல எந்த ஒரு விசாரணையும் நடத்த மாதிரி தெரியல சார் அதனாலதான் இன்னைக்கு டிஜிபி சார் கிட்ட வந்தேன் இங்கேயும் எனக்கு ஏதோ கொஞ்சம் பயமா இருக்கு லேட் ஆகுறதுனால சரி அதான் எவ்வளவோ கெஞ்சினேன் சார் நான் கொடுத்துறேன் சார் ஏன்னா மீடியா எல்லாம் பார்க்க எனக்கும் கொஞ்சம் பயமாவும் இருக்கு கஷ்டமாவும் இருக்கு நாளைக்கு வந்து நியூஸ் வெளியே போச்சுன்னா அவங்க என்ன வேணாலும் என்ன பண்ணுவாங்க ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நீங்க கொஞ்சம் எடுத்துக்கோங்க சார் எவ்வளவோ கெஞ்சினேன் அவங்க வந்து நாளைக்கு 10:00 வாங்க கண்டிப்பா எடுத்துக்கிறோம்னு இருக்காங்க சரி நாளைக்கு நான் கண்டிப்பா 10:00 வருவேன் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போறேன் இதுக்கிடையில எனக்கு என்ன ஒரு மிரட்டல் வந்தாலும் அதனை பொருட்படுத்தவும் போறதில்லை
கண்டிப்பா நாளைக்கு நான் இருந்தேனா கண்டிப்பா வந்து கம்ப்ளைன்ட் கொடுப்பேன். நான் இருக்கிற வரைக்கும் இந்த கேஸ நான் விடவும் மாட்டேன். என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? வாட்ஸ்அப்ல எல்லா மெசேஜஸ் இருக்கும். அவர் கால் பண்ணது அநாகரிகமா, அவர் வீடியோ கால் பண்ணதும் இருக்கு. நைட் 12:45 இருந்து காலையில 4:05 வரைக்கும் தொடர்ந்து எனக்கு கால் ஹராஸ்மெண்ட். போன் எடுக்கலனா நான் இப்ப வந்துருவேன், போன் எடுக்கலனா நான் வீட்டுக்கு வரேன். எங்க வீட்டுக்கெல்லாம் வந்துடாதீங்க, தயவு செஞ்சு வந்துடாதீங்கன்னு எவ்வளவோ கெஞ்சினாலும் இப்ப கார் அனுப்புறேன் நீ வா இல்லனா அப்படின்ற அளவுக்கு ஒரு மிரட்டல். இதெல்லாம் நல்லாவே இல்லை. இதெல்லாம் வந்து நான் வந்து ஏதோ தைரியமா வந்து இங்க சொல்றேன்னா எனக்கு தெரியல. பட் ஆனா எத்தனை பேர் வந்து மறைச்சிட்டு இருப்பாங்க, எத்தனை பேர் பயந்துட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்லணும்னு வந்துட்டேன், நான் சொல்லிட்டேன். நான் பாக்குறேன், நான் வந்து அப்படியா எனக்கு தெரியலையே, நான் பாக்குறேன் கண்டிப்பா. நான் இதுக்கான இன்னும் சொல்ல போனா நான் சொல்றது எங்க அவர் கேக்குற மாதிரி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு வார்த்தையவே அவர் சொன்னாரு. அம்மா திதிக்கே வரல, அம்மா திதிக்கே வராதப்போ நான் என்னமா சொல்லி நான் என்னமா பண்றதுன்னு என்ன கேட்டாரு. அம்மா திதிக்கே வராதவர் நம்ம ஒரு விஷயத்த எப்படி வந்து சென்டிமெண்டலா எடுத்துப்பாங்க சொல்லுங்க. அதுவும் மூத்த பிள்ளை, அம்மா திதிக்கு வரலன்னா அது வந்து எப்படி சென்டிமெண்டலா எடுத்துப்பாங்க? அவருக்கு சென்டிமெண்ட் இல்லைன்றத நான் உணர்ந்தேன். அப்புறம் தான் சரி ஓகே, அந்த அவரோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப அநாகரிகமா, என்ன நீ பெரிய இவளா, எம்பினா உனக்கு என்னன்னு தெரியாதா, உனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிற, நீ இருப்பியா, ஃப்ரெண்டு மிரட்டுறாரு. அவர் ஃப்ரெண்டு பேர் தெரியல, முருகன், முருகன் சொன்னாரு, பேர் வந்து முருகன் சொன்னாரு. ஸோ அதனாலதான் நான் பயந்துட்டேன். சரி ஓகே, இவங்க எல்லாம் ஒரு கேங்கா உட்காந்துக்கிட்டு போன் பண்ணி இவங்க போதைக்கு நம்ம ஊருகாய நினைக்கிறாங்க போல இருக்கு, அதனால நம்ம வந்து இதை வந்து விடக்கூடாது அப்படின்றத நான் தெளிவா முடிவு பண்ணிக்கிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஆக்ஷனே எடுத்தேன். அது வரைக்கும் கண்டிப்பா அதுக்குதான் நான் இன்னைக்கு வந்தேன். நான் காரைக்குடியில இருக்கையில கோயிலுக்கு போயிலையும் வரையிலையும் யாரோ என்னை பாக்குற மாதிரி கனவு கூட பயங்கரமா வரும். நான் தனியா வரையில ஏதோ கனவுல எல்லாம் ரொம்ப பயப்படுவேன். யாரோ நம்மள வந்து இது அட்டாக் பண்ணுவாங்களா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஒரு 2 வாரம் எனக்கு தூக்கமே இல்லை. அப்புறம் வந்து பழகிடுச்சு, சரி ஒன்றும் ஆகாது நம்மளுக்கு, ஒன்றும் ஆகாது அப்படின்னு. ஆனா இப்ப வந்து உங்ககிட்ட எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. மேபி அது எப்படி நடந்தாலும் நடக்கட்டும், எதுக்கு நம்ம இருக்கணும். கண்டிப்பா சொல்லியிருக்கேன், அவர் வீட்டுக்கு போய் அங்க போய் பெரிய குளத்திலே பாத்துட்டு அவங்க வீட்டு எல்லா ஃபங்க்ஷன்லயும் நாங்க இருப்போம், எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நாங்க வருவோம். ஒண்ணு மண்ணா ஒரு தாயும் மூலியமா நாங்க பழகிருக்கோம். அவர் ஆபீஸ் ஐயா எது சொன்னாலும் கேப்பாரு, கேட்டு அவர் சொல்லுவாரா இல்லையான்னு தெரியல, கேட்டுப்பாரு. கண்டிப்பா அவரோட கண்ட்ரோல இல்ல, ஏன்னா அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நச்சுன்னு ஆணி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. சொந்த தாயோட திதிக்கு வரலமா, நாங்கெல்லாம் என்னமா பண்றது, போன் அடிச்சா எடுக்க மாட்டாரு, அப்படி இருக்கிறவரை நாங்க எப்படிமா டீல் பண்ண முடியும் அப்படின்ற வார்த்தை எனக்கு சொன்னது கொஞ்சம் கஷ்டமாவே இருந்துச்சு அவரோட சைட்ல. கண்டிப்பா எல்லாருக்கும், அவர் எம்பியா இருக்கவே பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்குமே கொடுத்துருக்கேன். இங்க இருக்க சிஎம் செல்லுக்கு கொடுத்துருக்கேன், டிஜிபி சாருக்கு எல்லாருக்குமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். சென்னையில தாங்க இருந்தேன், இப்பதான் ஒரு 3 மாசமா ஊர்ல போயிருக்கேன். இந்த பயத்தினாலதான் ஊர்ல இருக்கேன். நான் வந்து சிவகங்கை தான், என் ஊரு சிவகங்கை காரைக்குடி, என் பேரு சிவகங்கை காயத்ரி தேவி தான். எல்லாமே நடந்தது சென்னை தான், சென்னை தான். நான் இத்தனை வருஷமாவும் கல்யாணாயி இங்கதான் வந்திருக்கிறேன், நான் இங்கதான் இருக்கிறேன். எப்ப இந்த விஷயத்துல வந்து அவர் தீவிரம் தீவிரம் ஆக ஆரம்பிச்சதுன்னா, எனக்கு வந்து 2021 டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து ஸ்லோவா வந்து அக்கறை காட்டுற மாதிரி அப்படியே சொல்லி பேசி 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 ஒரு கட்டத்துல வந்து கொச்சையா பேச ஆரம்பிச்சாரு. அவர் நினைச்சுக்கிட்டாரு உதவினா பெண்களுக்கு எந்த ரூபத்துல வந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதனால வந்து பயன்பட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி எல்லாரும் இல்ல, அது ஃபர்ஸ்ட் அவர் புரிஞ்சுக்கணும். மேபி அவங்க அவர் பார்த்து அவங்கலாம் அப்படி இருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா எந்த ரூபத்துல உதவி வரனாலும் எடுத்துக்கிற ஆளு பெண்கள் கிடையாது. அதுவும் தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் வந்து கண்டிப்பா அவங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு, அந்த எத்திக்ஸை யாரும் மீற மாட்டாங்க, எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் மீற மாட்டாங்க. அது அவருக்கு புரியணும், அவருக்கு புரியல, இப்ப புரியும், கண்டிப்பா புரியும். குற்றச்சாட்டு வைக்கும் போது கண்டிப்பா ஒரு விமர்சனம் வரும், அரசியல் ரீதியா ஒரு பின்னோக்கி நகர்த்ததுக்காக எதிர்கட்சிகள் செய்யற சதி, இது மாதிரியான அதான் நான் ஒரு மாசம் யோசிச்சேன்.
ஒரு மாசம் யோசிச்சேன் என்னனா நாளைக்கு எனக்கு வர பாதிப்பு என் பொண்ணுக்கு வரும் இதனால அம்மா வயசானவங்க மன உடைஞ்சிருவாங்க ரொம்ப ஏற்கனவே உடம்பு முடியாதவங்க என்ன பண்ணலாம் இது வந்து நம்ம விட்டுறலாமா வேண்டாமான்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் ஆனா என் பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா விடுறதெல்லாம் ஒண்ணு இல்ல எங்களுக்காக தானே நீங்க விடணும்னு நினைக்கிறீங்க எங்களெல்லாம் நீங்க ஒண்ணு ஒண்ணு நினைக்க தேவையில்லை நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் அது என்ன ஆனாலும் ஆயிட்டு போது நீங்க பண்ணுங்கன்னாங்க யாருமே இல்ல இது ஃபேமிலி டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கே தெரியும் என் பின்னாடி யாருமே இல்ல அவர் பேசின பேச்சு மட்டும் தான் இருக்குன்னு அது மட்டும் அவருக்கு தெரியும் அந்த பேச்சு கொச்சையான பேச்சு நான் கம்ப்ளைண்ட்ல இருக்கு அது ஒரு பொண்ணு கிட்ட பேசக்கூடாது ஆனா அவர் பேசிட்டாரு அதுதான் அவருக்கே தெரியும் நான் என்ன மாதிரி ஒரு பின்புலத்துல இருக்கிறேன்னு என்னங்க நாளைக்கு கூட குடுத்துருவாங்க என்னங்க எல்லாமே போன்ல இருக்கு அதை எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே இருக்கு.